தண்ணீரில் சிறிதளவு கலந்து உள்ளுக்குள் குடிக்கவும் செய்யலாம் நீங்கள் என்ன பலன்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய பட்டியல் ஒன்றை அகத்தியர் பெருமான் சொல்கிறார் என்ன அப்படின்னா ஜன்னி இருந்தால் சரியாகும் விஷ காய்ச்சல்களால் அவதிப்பட்டீங்கன்னா அதிலிருந்து விடுதலை ஆகலாம் குஷ்ட நோய்கள் சளி போன்ற கப நோய்கள் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் யார் மூலமாவது வஞ்சனை ஏவல் பில்லி சூனியங்கள் இருந்தாலோ உடம்பில் சொறி சிறங்கு இருந்தாலோ கர்ப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலோ வயிற்று பகுதிகளில் கட்டிகள் இருந்தாலோ இவை அனைத்திற்கும் இந்த விபூதியினால் தீர்வு உண்டு என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஜன்னி இருந்துச்சுன்னா விஷக்காய்ச்சல் குஷ்ட நோய் கப நோய்கள் சொரி சரங்கு கற்ப நோய்கள் கட்டிகள் இது போன்ற நோய் தாக்கம் இருந்தால் விடுதலை பெறலாம் பிறருடைய எதிர்ப்புகள் வஞ்சனை ஏவல் பில்லி சூனியம் இதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் இருந்தால் விடுதலை அடையலாம் என்பதை மிகவும் உறுதிபட கூறுகிறார் இந்த விபூதியை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் சுத்தமான பசுஞ்சான விபூதி எங்கேயாவது கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ எல்லாம் நிறைய ஆர்கானிக் கடைகள் எல்லாம் கிடைக்கிது சுத்தமான பசுஞ்சான விபூதி வாங்கி வச்சுக்கோங்க இந்த விபூதியை தினந்தோறும் குளித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இறை தரிசனம் இல்லை தியானம் தவம் பூஜை இதெல்லாம் எ உங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாம் செய்து முடித்த உடனே சிறிதளவு அந்த அளவுங்கிறத நான் எப்படி குறிப்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் பூசுகிற அளவுக்கு இல்லை நீங்கள் உள்ளுக்குள் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு விரலால் எடுத்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு கூட போதுமானதுங்கிறது தான் இதில் மிகவும் நான் குறிப்பிட்டு சொல்கிறது சிறிதளவு கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கிறீங்க அந்த விபூதியை உங்களுடைய இடது கை உள்ளங்கையில் வச்சுக்கிறீங்க கொஞ்சோண்டு சிறிதளவு விபூதி எடுத்து உங்களுடைய இடது கையின் உள்ளங்கையில் வச்சுக்கிறீங்க அந்த உள்ளங்கையில் பிள்ளையார் சுழி என்று சொல்லக்கூடிய இந்த சுழியை ஊ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அந்த பிள்ளையார் சுழி என்று குறிப்பிடக்கூடிய இந்த ஊ என்ற எழுத்தை அந்த விபூதியை பரப்புன அந்த இடத்துல எழுதிக்கோங்க இடது உள்ளங்கையில் விபூதியை பரப்பி வச்சுக்கோங்க அதில் பிள்ளையார் சுழியே உங்களுடைய வலது கையால் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த விபூதியில் எழுதிய குறிய எழுதியிருக்கும் அந்த எழுத்தை பார்த்து கொண்டே ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை இருநூற்றி எட்டு தடவை இரநூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும் அதிகபட்சமே ஒரு ரெண்டு முதல் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் அந்த பிள்ளையார் சுழியை பார்த்துக்கிட்டு இரநூத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த விபூல வச்சுக்கிறீங்க அந்த உள்ளங்கையில் பிள்ளையார் சுழி என்று சொல்லக்கூடிய இந்த சுழியை ஊ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அந்த பிள்ளையார் சுளி என்று குறிப்பிடக்கூடிய இந்த ஊ என்ற எழுத்தை அந்த விபூதியை பரப்புன அந்த இடத்துல எழுதிக்கோங்க இடது உள்ளங்கையில் விபூதியை பரப்பி வச்சுக்கோங்க அதில் பிள்ளையார் சுழியே உங்களுடைய வலது கையால் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த விபூதியில் எழுதிய குறியாக எழுதியிருக்கும் அந்த எழுத்தை பார்த்து கொண்டே ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை இருநூற்றி எட்டு தடவை இரநூத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும் அதிகபட்சமே ஒரு ரெண்டு முதல் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் அந்த பிள்ளையார் சூழியை பார்த்துக்கிட்டு இரநூத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நெற்றியில் பூசுங்க தண்ணீரில் குழைத்து வீடெங்கும் தெளிச்சு விடுங்க தண்ணீரில் குழைத்து தேவையான அளவு உள்ளுக்குள் சாப்பிடுங்க அற்புதமாக வேலை செய்யும் இந்த விபூதியை அஷ்ட கணபதி விபூதி என்றும் இந்த விபூதியின் மூலம் கணக்கு வழக்கு இல்லாத பலன்கள் கிடைக்கும் என்றும் அதில் உச்சக்கட்டமாக அகத்தியர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன அப்படின்னா எட்டு திசைக்கும் அரசனாக அவன் வாழ்வான் இந்த விபூதி கையில் இருக்கிறவங்க எட்டு திசைக்கும் ராஜா மாதிரி வாழ்வான் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் சுத்தமான பசுஞ்சான விபூதி தினம் குளிச்சுட்டு வெளியில் வந்தோடனே கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க இடது உள்ளங்கையில் வச்சு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அதில் பிள்ளையார் சுழி எழுதிக்கோங்க அந்த பிள்ளையார் சுழியை பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை தினம் இரநூத்தி எட்டு தடவை சொல்லி முடித்த உடனே நெத்தியில் பூசிக்கோங்க கொஞ்சம் பேப்பரில் வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க கொஞ்சம் தண்ணியில் கலந்து உள்ளுக்குள் குடிக்கவும் செய்யுங்க